வணக்கம், திஸ் இஸ் ஆர்ஜே கிஷோர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேகையில் கனிக்குள், அதாவது வி ஹவ் டு கம் அவுட் ஃப்ரம் அவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்றாரு. நமக்குள்ளேயே வந்து ஒரு வலையை விரிச்சுக்கிட்டு வட்டம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே உட்காந்துட்டு, இந்த தமிழில் சொல்லுவாங்களே குண்டு செட்டியில் குதிரை ஓட்டுறதுன்னு, அது மாதிரி வாழ்க்கையை நடத்தக்கூடாது. அந்த ரேகை அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாப் கோடு மாதிரி, அதை தாண்டி அந்த ரேகை வந்து தவறாக சொல்லுது, ரேகை வந்து தப்பாக சொல்லுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிப்போம். நம்ம வந்து அவர் சொல்கிற ரேகை அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்தால் தான் நம்முடைய உலகத்தை நாம் ரசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரி, அப்படின்னா வந்து எப்படி வெளில வருது, அவுட் டு கம் அவுட் ஃப்ரம் அவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு நாமே ஒரு வட்டம் ஒரு வலை, எனக்கு இதான் முடியும், என்னால் இதான் செய்ய முடியும், அந்த மாதிரி சிந்தனையை வந்து நமக்கு நாமே அடக்கிட்டு இதுமாரி வெளியில் வந்து திங்கே பண்ணாமல் ஒரு ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ப்ரீ ஆக்குபைடாக வச்சுருப்போம் நிறைய விஷயங்கள், ஓகேவா? அதை வந்து மாற்றணும், அப்படி மாற்றினா தான் நமக்கு வந்து உலக நடப்புகள் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோடில் நம்ம சொல்ல வரோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டேக் நத்திங் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சக்கூடாது. எல்லாமே வந்து நம்மளே வந்து தீர்மானம் பண்ணிக்கிறது, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் பண்ணிப்போம், அது கூடாது. ரெண்டாவது, ரெகுலராக ஒரு ஒர்க் பண்ணியிருப்போம், அதே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஒர்க்கு தான், அதை வந்து அந்த ருட்டீன்லேருந்து தயவு செய்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் எழுந்துப்பேன், இந்த தான் எழுந்துப்பேன், இந்த டைத்தை பண்ணுவேன், வெளில போவேன், அது வந்து அது செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கலாம். ஆனால் அந்த ருட்டீன்லேருந்து கொஞ்சம் மாறினா தான் நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் கிடைக்கும், அப்போ தான் வந்து வெளியில் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிய வரும் இல்லையா, கண்டிப்பாக. அடுத்து இந்த பயம் தான் அதுக்கு முக்கியமான காரணம். இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வராதுக்கு காரணம் வந்து பயம், இதை பண்ணால் இதாகிடுமோ, அதை பண்ணால் வந்து தவறாக ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் தான் வந்து நமக்கு எந்த காரியத்தையுமே செய்ய விடாமல் தடுத்துருவோம். ஸோ அந்த பயத்தில் வந்து தயவு செய்து நம்ம வெளியில் வரணும். அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணுவேங்கிற செல்ஃப் நம்மளே கண்ட்ரோலில் வச்சுப்போம் எல்லா விஷயத்தும். அது என்ன ஒரு சமயம் வந்து நல்லது, ஒரு சமயம் பார்த்தா சில விஷயங்கள் வந்து தவறாக நடந்துடும், அதுக்கு நம்ம தான் பொறுப்பை எடுத்துக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் நம்ம ஹேவ் டு டெலிகேட் தி அத்தாரிட்டி, அதாவது நம்முடைய பொறுப்புகளை வந்து பிரித்து கொடுத்தால் அவங்கவுங்க அவங்க வேலையை செய்வாங்க, நம்மளும் வேலை செய்வோம், நமக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கும், அப்போ வெளியில் வந்து திங்க் பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மற்றவர்கள் கேட்காத கேள்விகளை நம்ம கேட்கணும். அதாவது அவங்களுக்கு மற்றவங்களாம் கேள்வி கேட்பாங்க, நம்ம வந்து நம்மளே வந்து கிராண்டடாக வந்து சரி இதான் இப்படி தான் நம்மளுக்கு அவர் சொன்னதை அப்படியே கேட்டுட்டு நம்ம நடந்துப்போம் இல்லையா, அது தவறு, ஓகே? அதனால நம்ம கேள்விகள் கேட்டால் தான் பதில் கிடைக்கும், அந்த பதிலேருந்து நிறைய விஷயங்கள் வெளியில் வரும், அப்போ தான் நம்ம மாற்றி யோசிக்கிறதுக்கும் வெளியில் வந்து திங்க் பண்ணுறதுக்கும் வசதிகள் இருக்கும். அப்புறம் எந்த விஷயங்கள் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மட்டும் தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு தாட் இருக்கும் நமக்கு. இப்போ இதை நம்ம வந்து சௌகரியமாக இருக்குப்பா, நமக்கு எதுவுமே வேணாம்ப்பா, புதுசாக எதுவும் பண்ண வேணாம்ப்பா, மார்னிங் வந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம லைஃபே அப்படியே போயிடலாம்ப்பா அப்படிங்கிற எந்த விஷயங்கள் நம்ம கம்ஃபர்டபுளாக பண்ணுறோமோ அது மட்டுமே பண்ணிட்டு இருப்போம், அது தவறு, ஓகேங்களா? அதே மாதிரி வெளி உலகத்தில் நிறைய மனிதர்களோட பழகணும் கண்டிப்பாக. ஸ்டார்ட் கான்வர்சேஷன் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க, புதிதாக மனிதர்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 பேராக தான் மீட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கையில் வச்சுட்டாக்க நிறைய விஷயங்கள் தெரிய வரும், உலக நடப்புகள் தெரிய வரும், புதுசு புதுசாக மனிதர்களை சந்திக்கும் போது கான்டாக்ட் பில்ட் ஆகும், அது வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்களை பர்சனலாகவும் அஃபீலாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி உலகத்தினுடைய கேமரா முன்னாடி நம்ம நிற்கணும்னு சொல்கிறாங்க, அதாவது கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் கேமரான்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக உலகம் வந்து பெரிய காட்சிகளை விரிச்சு நம்ம கண் முன்னாடி வைக்குது, அது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இயற்கையாகட்டும், மனிதர்களாகட்டும், சந்தர்ப்பங்களாகட்டும், அது வெளியில் வரணும்னா கண்டிப்பாக நம்ம வெளியில் வந்து பார்க்கணும், ஓகேவா? அதே மாதிரி நம்ம நார்மலாக பண்ணுற விஷயங்களுக்கு அப்படியே அக்ரி பண்ணிட்டு போகக்கூடாது. புதுசாக விஷயங்களை பண்ணும்போது அது டிஸ்அக்ரி வரும், அக்ரி வரும், அதில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி கோல்ஸ், ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல்னு சொல்லுவாங்க, அந்த கோல்ஸை மனசில் ஏற்றிட்டோம்னா அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம வெளியில் வந்து தான் ஆகணும் இல்லையா? இப்போ ஒரு விஷயம் நமக்கு வந்து செய்யணும், ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும், ஒரு சரி சம்பாதிக்கணும், ஒரு வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னுக்கு வரணும், இல்லை வந்து நம்மளுடைய தனித்திறன்கள் வெளில வரணும், நம்ம புதுசாக பண்ணும்போது நம்ம வந்து கூட்டுக்கூடிய உட்காந்தோன்னா முடியவே முடியாது. நம்ம வெளில வந்து சரி பார்ப்போம், நம்ம வந்து நான் சொல்கிற கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது வந்து இடத்துலேருந்து வெளியில் வரதில்லை, மனசுலேருந்து வெளியில் வருது, ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்முடைய அந்த கட்டுப்பாடுலேருந்து வெளியில் வந்து யோசிக்கணும், ஓகே?
சரிங்களா. அப்புறம் சுத்தி நடக்கிற நல்ல விஷயங்கள் பார்க்கணும். நம்ம என்ன நடக்குது அது நெட் நெட்ல பார்க்கலாம், பேப்பர்ல பார்க்கலாம், மனிதர்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ லுக் அவுட் திங்ஸ் அரௌண்ட் யூனு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களே நம்மளே போட்டு பண்ணக்கூடாது. வெளியில விஷயங்கள் தெரிந்தால் தனிமை விட்டு வெளியில வந்தால் தான் முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம முன்னாடி செய்த காரியங்கள் நம்ம அச்சீவ் பண்ணதெல்லாம் வந்து நினச்சி பார்த்தாலே வந்து வெளியில் வந்துடும். ஐயோ அன்னைக்கு வந்து பெரிய விஷயம் வந்தது, பெரிய பிரச்சனை வந்தது, நம்ம எப்படி சாதிச்சோம்ல, அந்த சாதனைகள் நமக்கு ஞாபகப்படுத்திட்டாக்க இப்போ புதுசாக வர விஷயங்களுக்கு நம்ம தைரியமாக வெளியில் வந்து பேசுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி ஃபிசிக்கலாக நான் சொன்ன பார்த்தீங்களா, மனசளவில் வந்து வெளில வந்துடுவோம். ஃபிசிக்கலாகவும் அந்த உலகம் அது உடம்பு வந்து ஒத்துழைக்கணும். ஸோ அதனால் தயவு செய்து அதுலேருந்து நம்ம வெளியில் வரும். அதாவது ஃபிசிக்கல்னா வெளியில் வந்து போகிறது, நாலு பேரை மீட் பண்ணால் அந்த வெளியில் வருது. ஐயோ நான் வந்து நம்ம ஏரியா விட்டு தள்ள மாட்டேன், ஆஃபீஸை விட்டு தள்ள மாட்டேன், வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டேன், அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து அடங்கியிருந்தோம்னா சோம்பேறித்தனம் தான் வரும். ஸோ உடம்பும் மூவ் பண்ணும், மனசும் வந்து மூவ் பண்ணும். ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கணும், எடுத்தோடனே அப்படியே வடையத்தை விட்டு தாண்டான்னு சொல்லி தமான குச்சிடக்கூடாது. ஓகேவா. ஒரு ஒரு ஸ்டெப்பாக போகணும். சரி ஃபஸ்ட்டு இந்த விஷயம் பண்ணி பார்ப்போம், அடுத்து இந்த விஷயம் பண்ணி பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு விஷயமாக நம்ம வந்து பண்ணி பார்க்கணும். அது மாதிரி என்ன விஷயங்களை பண்ணாலும் அதில் வந்து ஒஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது, பெஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் என்ன நடக்குது. ஓகேவா. நல்லது எது கெட்டது எது ரெண்டுமே வந்து திருமணம் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா. அப்புறம் எந்த விஷயங்களும் வந்து நியூவான ஒரு என்வரன்மெண்ட், புதுசான என்வரன்மெண்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து வீக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கேன், இந்த ரூமில் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டு, இந்த ரூமில் தான் உட்காந்துருப்பேன், அந்த மாதிரி இல்லாமல் ஓகேவா வெளியில் வந்து நீங்கள் மாடியில் ஒர்க் பண்ணி பார்ப்போம், மொட்டை மாடியில் ஒர்க் பண்ணி பார்ப்போம், வெளியே ஒர்க் பண்ணி பார்ப்போம், பார்க்கில் போய் ஒர்க் பண்ணி பார்ப்போம், அந்த மாதிரி என்வரன்மெண்ட்டை மாற்றினாங்க நம்மளுடைய தாட்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதோட சேஞ்ச் ஒரு என்வரன்மெண்ட் சொல்லுவாங்க. ஆஃபீஸில் கூட சரி. ஓகேங்களா. ஒரு ஒரு புதுசாக சிந்தனை பண்ணுறோம் வச்சுக்கலாம், ஒரு வெட்ட வெளியில் உட்காந்து யோசிச்சோம்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ராடா ஐடியாஸ்லாம் வரும்னு சொல்லுவாங்க. கவிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கில் உட்காந்து தான் வந்து நிறைய கவிதைகள் எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஓகே ஒரு சின்ன தாட் தான் சொல்கிறேன், அப்படியும் பண்ணலாம் நம்ம. ஓகே நம்மளே வந்து ஒரு சாய்ஸ் எடுத்துக்கூடாது. இது நம்ம இந்த சாய்ஸ் நம்ம ஒரு பத்து ஐட்டம் இருக்குது நம்ம வந்து முன்னுக்கு வரதுக்குன்னா இந்த ஐட்டம் ஐட்டம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது கூட நான் பண்ணுவேன், அதே மாதிரி செல்ஃபாக சாய்ஸ் எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து புதுசாக ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களுக்கு நம்ம வாலண்டியர் பண்ணோம். ஒரு சோஷியல் கலமிட்டிஸ் நடக்குது, ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கணும்னா நம்ம வந்து வாலண்டியர் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஐயோ அங்கே போனாக்கா கோவிட் வந்துடும், இங்கே போனால் வந்து உடம்பு வந்துடும், அந்த மாதிரி நம்மளே நினச்சிட்டு உள்ளுக்குள்ளே இருப்போம், அதெல்லாம் மின்ல வெளில இன்னும் ஆகாது நமக்கு. அந்த மாதிரி வாலண்டியர் பண்ணி ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியிலேயே வரலாம். அதே மாதிரி மற்றவங்க சொல்கிற விஷயங்களும் நல்லா காது கொடுத்து கேட்கணும். அவங்க நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் காது கொடுத்து கேட்டு ஓகே அவங்க சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏய் வெளியில் வந்து பாரு உலகம் அப்படியே இருக்குது பாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு நம்ம நடந்துக்கணும். அவங்க வந்து சொல்கிற அட்வைஸை கேட்டுக்கணும். அப்போ தான் வந்து இந்த அதாவது திரும்பி திரும்பி சொல்கிறேன், கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து ஒரு வட்டை தொட்டு வெளியிலனா ஃபிசிக்கலாக மூவ் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளுடைய எண்ண கட்டுப்பாடுகள். ஐயோ நமக்கு வந்து ஒரு ஒரு மைண்ட் வந்து இதை பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும், இதை பண்ணால் போகிறோம் அந்த மாதிரி நினைக்கிறோம் இல்லையா. அப்போ மற்றவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, இதே வெளியில் வாடா இந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக யோசி, அது மாதிரி யோசிக்கும் போது ஐயோ நல்ல எனக்கு வந்து தாட்ஸ் வெளியில் வரவே இல்லை, அந்த மாதிரி திங்கணும் திங்க் பண்ணக்கூடாது. அந்த சிந்தனைகள்லேருந்து நீ முதல்ல வெளியில் வரணும், அப்புறம்தான் ஃபிசிக்கலாக நம்ம வெளியில் வரணும். ஓகேங்களா. அதே மாதிரி மற்றவங்க சொல்கிற விஷயங்கள் கண்டிப்பாக கேட்கணும்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் ஒவ்வொரு நாளுமே வந்து புதிதாக நாள், இந்து புதிதாக பிறந்தோம், புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் உருவான வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் துதி பாட வேண்டும் சொல்லி அழகான பாட்டு இருக்கு இல்லையா. அது மாதிரி இந்த உலகம் வந்து புதுசு. ஓகே இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு நாள் கிடச்சிருக்கு, இந்த புதுசாக ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, அதை நோக்கி பயணிப்போம். பழசுலேயே வந்து ஓட்டிகிட்டு இருக்க வேணாம். இன்றைக்கி வந்து பார்த்தினா ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான நாளாக இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமே வந்து ருட்டீனான நாள் கிடையாது. அதே ஆஃபீஸ் தான், அதே மக்கள் தான் மீட் பண்ண போகிறோம், அதே ஒய்ஃபு, அதே பசங்க, அதே ஃப்ரெண்ட்ஸ், அதை மீட் பண்ண போகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளுமே வித்தியாசமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்கவுங்களுடைய சிந்தனைகள். ஸோ அந்த சிந்தனைகள்லேருந்து வெளியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் வச்சிக்கலாம், கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி தான். இந்த ரேகை அதாவது ரேகையில் கனிக்கோள்னா தயவு செய்து இந்த கோட்டை நம்பி கோட்டை உள்ளே இருக்காது, கோட்டை விட்டு வெளியில் வான் அர்த்தம். ஓகேங்களா. இந்த கோட்டை விட்டு வெளியில் வந்தால் தான் உலகம் வந்து எப்படி இருக்கு நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், திங்க் பாசிட்டிவ்லி. ஓகேவா. தென் லைஃப் வில் பி அ வெரி பிக் கிஃப்ட் ஃபார் யூ. ஓகேவா. வாழ்க பாரதி. நன்றி.